இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட மறுபடியும் கர்த்தர் நம்மளை இந்த ஞாயிற்றுக்கிழமையை காண கிருபை செய்ததுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாகவும் நாம் கண்களை மூடி நாம் யாவரும் வீடுகளிலே இருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த லாக்டவுன் எல்லாம் முடித்து ஆலயத்தை திறந்து விடுதலையோடு நம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி இந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் இப்படியே பாதத்தில் வந்து கர்த்தாவே ஜெபிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கூட கர்த்தாவே ஆண்டவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்திலேயும் கர்த்தர் கிருபையாய் எங்களை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, பாடல்கள், ஆராதனைகள் கர்த்தாவே செய்தி ஆசிர்வத்து தாரு கர்த்தாவே. ஆவியானவர் எங்களோடு பேசணும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை மூட வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யணும். ஆமா ஆண்டவரே, கர்த்த நல்லவர் என்பதை எல்லாரும் ருசித்து பார்க்க உதவி செய்யணும் கர்த்தாவே. உம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே இந்த ஜாய் டிவி நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரதருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம். உடன் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஜாய் டிவியை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் கர்த்தாவே. விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய ப்ரோக்ராமும் கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே உம்மால் சந்திக்கப்படவும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவோமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி நம் தேவனை ஆராதித்தோம். நன்றியால் துதிப்பாடு, என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், நம்முடைய வாழ்க்கையில் என்றும் போதுமான தேவனை நம் உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எரிகோ போன்ற சோதனைகளில் நமக்கு முன் செல்கிற தேவனவர், ப்ரைஸ் தி லார்ட். துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் தன் முன்னே செல்கிறாம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் தன் முன்னே செல்கிறாம். துதியினால் இடிந்து விழும் கலங்கினாரே, திகை தீடாரே,
துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆமே. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Praise Lord. Hallelujah. 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 ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கபடி சமூகத்திலே இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது ஒரு சங்கீதத்திலே விதமாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் நம் கர்த்தரை துதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடினமான காலங்களிலே கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். சேர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம் எல்லாரும் நம் பாடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பல முள்ள கோட்டையுமாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல முள்ள கோட்டை. ஆமென். விசுவாசத்தோட சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். வீடுகளில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் சேர்ந்து கொண்டு எல்லாரும் நாம் பாடுவோம். ஆமென். ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இருப்பேன் என்றவர் நமது தேவன்.
உம்மோடு இணைந்து சேர்ந்து போவோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆமென் ஹல்லேலூயா அவர் இரண்டு மூன்று பேர் எங்கே கூடியிருந்தாலும் அவர் இறங்கி வருகிறார் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார் சர்வ வல்லமையிலே தேவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆராதிக்கும் பொழுது நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார் ஆமென் உச்சமாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மைகளினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்தோம் உம்மில் அன்பு கூட வந்தோம் ஆமென் ஹல்லேலூயா உம்மை அன்பு கூட வந்தோம் என்று நம் ஆண்டவரை பார்த்து சந்தோஷமாய் நாம் சொல்ல போகிறோம் எல்லாரும் சேர்ந்து சபையாக ஒரே குடும்பமாக நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து நாம் பாடுவோம் ஆமென் நன்றி பாரிகாலை
நன்மை செய்தவருக்கு அங்க திருப்பி நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் நாங்கள் தருகிறோம், உற்சாகமாய் தருவது பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை துதி பலிகளை, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை, எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் தருகிறோம், எங்களையே நாங்கள் தருகிறோம். ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை அன்பு கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். இயேசுவே இருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளா உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் உருவாக்கினவர், மரித்தோர உயிரோட எழுப்பினவர் நீங்க. இன்றைக்கு நீங்க ஜீவிக்கிறவர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர், அரசாளுகிறவர் மேலே இருக்கிறது. சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம்
கரங்களை தட்டி நம் ஆண்டவரே நாமத்தை பயமபடுத்தோம். பரிசுத்தர் ஒருவரும் ஆண்டவரே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு, அவர் சர்வ வல்லமையில தேவன். ஹல்லேலூயா. நம்ம மேல கிருபையா இருந்து நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர், மனுஷரை நீ நினைப்பதற்கும் அவன் மேல் இரக்கமா இருப்பதற்கும் உன்னை மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிற்பது அவருடைய கிருபை, நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்ம மேல இரக்கமாய், நம்ம மேல கிருபையா இருந்து நம்மளை அழகாய் ஆமென் தூக்கி சுமந்து வருகிற தேவனுக்கு நம்முடைய துதி பலிகளை வாழ்நாள் முழுவதும் நம்ம ஏறெடுப்போம். லோவுடைய ரியா பாஷ்ரபரபரபரபரபா அவியானவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, சர்வ வல்லமையில் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உண்மை நாங்கள் துதிக்க பெறாது. அவ்வளவு பெரியவர், அவ்வளவு நன்மைகளை செய்தவர், உண்மை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. மக்கே துதி காரம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி எல்லாம் உமக்கே தருகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக, நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படிக்காய், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் கூடி வந்திருக்கிற வீடுகள் தோறும் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நீ நல்லவர் அப்பா, நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவனாய் நீ இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. வீடுகள் தோறும் கூடி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்க வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்ய ஆவியானவர் நீர் அசைவாடி நீங்க மகிமைப்பட வேணுமாய் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எடுத்து வாசிப்போம் ஏசாயா 60:20 எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 60:20 வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்க போகிற காரியம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நம்மை பிரகாசிக்க பண்ணுக போதுவானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இருள் நிறைந்த இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, பிரகாசமற்ற இந்த உலகத்துல கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இரு
இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வெளிச்சத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும் என்பதை குறித்தும் நாம் எப்படி இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மளை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் சில வசனங்களை தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வெளிச்சம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கர்த்தரே நித்திய வெளிச்சம் எப்பொழுதும். லார்ட் இஸ் மை எவர்லாஸ்டிங் லைட். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒருவரே வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். அவர் ஒளியாக இருக்கிறார். எடுத்து வாசிச்சிங்கன்னா 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒளியாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியின் இடத்துல வாசம் பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்துல இருள் கிடையாது, அவரே வெளிச்சம். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1:9 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒளியா? இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான ஒளி. பல ஒளிகள் இருக்கு, பொய்யான ஒளி இருக்கு, நிரந்தரமற்ற ஒளிகள் இருக்கு, ஒளி போல தோற்றமளிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறார். யோவான் 1:9 இது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வெளிப்படுத்தினால பார்த்தீங்கன்னா இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே விளக்காக இருக்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 6:23 எடுத்து வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒளியாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாய் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவரே விளக்காய் இருக்கிறார், அவருடைய வார்த்தையாகிய வேதமே நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனத்தில் நம்ம வாசித்தது போல கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயமே ஒளி, அவர் வெளிச்சம், பிரகாசிக்க தேவன் அவர், மகிமையாய் பிரகாசமாய் அவர் காட்சி கொடுக்கிற தேவன் அவர். அவரிடத்துல இருள் என்பதே இல்லை. அது எப்படிப்பட்ட ஒளி? அவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாய் இந்த நாளில் பெருக வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்ப இருள், அப்ப ஒளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உலகத்தில் என்ன உண்டு? இருள் உண்டு. ஹல்லேலூயா. இருளை கொடுத்து கொண்டிருக்கிறவன் பிசாசானவன். தேவன் ஒளியை கொடுக்கிறவர், தேவன் பிரகாசமானவர், தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அவரிடத்துல இருள் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இருள் யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப இருள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளிச்சத்தை பார்க்கிறதுக்கு முன்பாக இருளை குறித்த சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இருள்ல யோவான் 11:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இருள்ல நடக்கிறவன் எப்படி பண்ணுவானா? இடறி போவான். இருள் நம்மளை என்ன பண்ணும்? இடற செய்துவிடும், தடுமாற செய்துவிடும். நம்முடைய வழிகளை நம்ம காணக்கூடாதபடிக்கு பகல்ல நடக்கிறதுக்கும் இருள்ல நைட்ல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப இருள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடும்? நம்மளை இடற செய்து. ஒருவேளை இடர்ந்து போன ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுல நடந்துட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில இருள்ல நம்ம நடந்து கொள்ள தடுமாறுகிற சூழ்நிலை வருதா? நம்ம இருளான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்து இருள், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 91:1 இருள், பகல் இருள், மத்தியானத்தில் என்ன பண்ணுது? கொள்ளை நோய் வந்து காணப்படுகிறது. பலவீனங்கள், வியாதிகள், இதெல்லாம் இருளான வாழ்க்கையில், பாவம் நிறைந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அடுத்து மரண இருள் உண்டு. இருள் என்ன உண்டு? மரண இருள் உண்டு. அது எப்படி ஒரு பயம்? எப்போ பாரு, நிறைய இந்த நாட்களில் நிறைய பேர் ஒரு மரண பயத்துக்குள்ளாய் மரண. சங்கீதம் 107:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட மரண பயத்துக்குள்ளாய் நம்ம இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவரே
அவரே உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு இருள் பாத்தீங்கன்னா காட்டு, இன்னொரு இடத்துல சங்கீதம் 104:20 இருள் என்ன நடக்குது, காட்டு ஜீவன்கள் நடமாடும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேண்டாத காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் இருளான வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. அடுத்து இருள் நம்ம போகிற இடம் என்னதென்று தெரியாம நம்மளை கொண்டு போயிடும். யோவான் 12:35 இருள நம்ம போகிற இடம் என்னதென்றே தெரியாம நம்ம போயிடுவோமா. அப்ப இருள் நிறைந்த சூழ்நிலையில, தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை, நமக்கு கொள்ளை நோய், பலவீனம், வியாதி, படுக்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் மரண பயத்தினால நம்ம இருக்கிறோன்றா, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா, இன்னைக்கு நம்ம போகிற இடம் என்னதென்று தெரியாம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா இருள் நம்ம வாழ்க்கையை பிடித்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இருள் பாத்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையில இருள் வருதுன்னா, ரோமர் 1:21 கர்த்தரை அறிந்து, கர்த்தர் தேவன் என்று அறிந்து ஸ்தோத்தரிக்காமல், அவரை துதிக்காமல் இருக்கும்போது உணர்வில்லாத அந்த இருதயம் என்னவாகுதான், இருள் அடையுது. அப்ப தேவனை துதிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில இருள் வந்துடும். இன்னொரு இடத்துல பகை, 1 Yohan 2:9-11 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறாங்களாம், இருளில இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தேவனை மகிமைப்படுத்தாம இருந்தோம்னா இருள் நம்ம வாழ்க்கையை பற்றி கொள்ளும். பகை, நமக்குள்ளாக பகையை வளர்த்து கொண்டிருப்போம் என்றால் இருள் நம்ம வாழ்க்கையை பற்றி கொள்ளும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு இருள் சூழ்ந்து கொள்ளும், துன்மார்க்கன் இருளிலே அமிழ்ந்து போவான்னு சொல்ல, 1 Samuel 2:9 துன்மார்க்க நீர். அப்ப துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இருள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். ஏற்கனவே பார்த்தது போல இருள் சூழ்ந்து கொண்டிருந்தால் தடுமாற்றம் வரும், பலவீனம் வரும், நம்ம போகிற இடம் என்னதென்று தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு கவலையும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும். ஆனா இந்த நாள்ல அப்படிப்பட்ட இருளில நாம சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணவே தேவன் விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கவே தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம இந்த நாள்ல வெளிச்சத்தை பெற்றவர்களாய் நம்ம இருப்போம், இல்ல ஒருவேளை இருள் நிறைந்த சூழ்நிலை, ஆமா இருள் நிறைந்தது போலதான் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில காணப்படுது, இப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலையை என் வாழ்க்கையில நான் உணர்றேன்னு நீங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்க இருளை நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தை கொடுக்க நம்முடைய தேவனால தான் முடியும். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார், வேதமே வெளிச்சம், அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது, அவருடைய குணாதிசயமே பிரகாசத்தை கொடுக்கிற தேவன். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த பிரகாசத்தை, எப்படி இந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். முதலாவது எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 97:11. இந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, இருள் நீங்கி, இருள் ரொம்ப கடினம், இருளான வாழ்க்கையில் ரொம்ப நாள் வாழ முடியாது, நம்ம கண்ணை திறந்து இருக்கிறதுக்கும் கண்ணை மூடி அதே வேலையை செய்கிறது ரொம்ப கடினம். நம்ம கண்ணை திறந்து செய்கிற வேலை ரொம்ப எளிது, அதை நம்ம கண்ணை மூடி செய்யும்போது எப்படி இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ வாழ்க்கை ரொம்ப கடினமாகிக்கொண்டே இருக்கும். இருளே நான் இருக்கலாம் அப்படின்னா கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம வெளிச்சத்துக்கு வர பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட விரும்புகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சில வழிகளை வைத்திருக்கிறார். முதலாவது எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 97:11 வாசிப்போம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சம், யாருக்காக தான் ஆண்டவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறாரு, நீதிமானுக்காக வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் 13:9-13:9 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 13:9 நீதிமானை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் போதும். அப்ப நீதிமானுக்கு தான் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர்களுடைய வெளிச்சம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வெளிச்சம் காணப்படணும், என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும், என் வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தினால எனக்கு சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அப்ப முதலாவது நம்ம எப்படி இருக்கணும், ஒரு நீதிமானாய் தேவனுடைய பார்வையில நாம் ஒரு நீதிமான்
நீதிமானாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீதிமானுக்காக தான் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் வெளிச்சமாய் அவர் வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு பிரகாசத்தை கொடுப்பார், ஒரு ஒளியை கொடுப்பார். அப்ப நீதிமானாய் நாம் வாழும்போது நிச்சயம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த வெளிச்சத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சங்கீதம் 112:4 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையாய், சரியாய், நேர் வழியாய், கபடற்றவர்களாய், ஒரு நல்ல இருதயத்தோடு கூட நம்ம வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னவா இருள் இருந்தாலும் அதில் வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இருள் நிறைந்தது போல காணப்பட்டாலும், செம்மையான நம் இருதயம் ஒரு நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு, நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு, செம்மையான ஒரு பாதையில் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் செம்மையானவர்களுக்கு இருள் இருந்தாலும் அதுல வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப செம்மையான ஒரு இருதயத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, யோவான் 12:46 எடுத்து வாசிப்போம். இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வாசிங்கள், யோவான் சுவிசேஷம் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் நடமாதபடிக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, அதுக்காக தான் அவர் ஒளியா இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்க கூடாது என்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்துல ஒளியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மகிமையான பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமியில மனிதனாக பிறந்தார், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அதுக்காக தான் அவர் மரித்தார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அவருடைய வார்த்தையில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் காணப்படும். சங்கீதம் 119:105 நம்ம வாசிப்போம் என்றால், சங்கீதம் 119 முழுவதுமே வேதத்தை குறித்து, வேதத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் வரணும், உங்க வழிகளில வெளிச்சம் காணப்படணும், உங்க வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படணும் என்றா அனுதினமும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம கடைபிடித்து அதை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாதைக்கு தீபம், நம்ம கால்களுக்கு வெளிச்சம், அதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததா எப்படி பிரகாசம் வருது? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை, ஒளியை, பிரகாசத்தை அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு காரியம் பார்த்தோம் என்றால், எடுத்து வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யாருடைய வாழ்க்கையில பிரகாசம் உதிக்கும், யாருடைய வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும்? கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானாய் நாம் வாழும்போது கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவார். செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருள் இருந்தாலும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். அடுத்து விசுவாசிக்கிறவர்களிடத்துல கர்த்தர் மேல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கட்டளையிடுவார். வேதத்தின் அடிப்படையில்,
வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் வெளிச்சம், நம் நடக்கிற வழிகளில் கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவார். அடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நோக்கி நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க பண்ணுவார், ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளையும் இயேசு நாமத்தினால அவர் அகற்ற போதுமானவராயிருக்கிறார். அப்ப இந்த நாள்ல இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த வழிகளில் நடக்கிறோமா, இப்படி செய்யறோமா, ஜெபிக்கிறோமா, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இருள் இருக்கும் என்றா இப்பொழுது நம்ம இந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம வேதத்துல யோபின் புஸ்தகத்திலையும் சங்கீதத்திலையும் ரெண்டு புஸ்தகத்திலையும் நிறைய இடங்களில் இருளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லும் பொழுது அநேக இடங்களில் இருளை குறித்தும் சொல்றாரு, வெளிச்சத்தை குறித்தும் சொல்றாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவர் இருளான பாதையிலும் கடந்து போயிருக்காரு, வெளிச்சத்திலையும் அவர் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், இருளான சூழ்நிலை நிறைய இடத்துல கடந்து போயிருக்காரு, அதே போல வெளிச்சத்தில் கர்த்தர் அவர் கொண்டு வந்து நிறுத்தினதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால ரெண்டு புஸ்தகத்திலும் இருளையும் வெளிச்சத்தை குறித்து அநேக காரியங்கள் கொடுக்க வாழ்க்கையிலிருச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பிசாசினால் சோதிக்கப்பட்டு இப்போ அவர் அவரோட எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, அவரோட சரீரத்தில் பலவீனத்தோடு அவர் காணப்படுகிற இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட இருள் இருக்கா, மரண இருள் அவரோட வாழ்க்கையில் உண்டானது. இன்னொரு இருளை குறித்து சொல்கிறாரு, 17:7 வசனத்தில் வாசிங்கள். யோபு 17:7 இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. எப்படி ஆயிடுச்சாம், சஞ்சலம், எப்போ பார் கவலை, வேதனை, துக்கம், இதனால் அவருடைய இறுதி எப்படி ஆயிடுச்சு, சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. ஒருவேளை பலவீனத்தினால, மரண பயத்தினால, வியாதியினால இன்னைக்கு உங்க இறுதியம் இருள் அடைந்திருக்கா, இல்லை பலவித சஞ்சலங்களினால, வேதனைகளினால, இந்த கஷ்டம் எப்போ மாறும், இந்த வேதனை எப்போ மாறும், நம்முடைய வாழ்க்கை எப்போ மாறும், இப்படிப்பட்ட சஞ்சலத்தினால உங்க இருள் அடைந்திருந்தாலும் அங்க யோபுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட வேதனையான பாதையில கடந்து போனார், எப்படிப்பட்ட சோதனைகள்ல யோபு கடந்து போனார்னு. இருளான ஒரு வாழ்க்கையில கடந்து போனாலும் கடைசியில யோபு என்ன சொல்றாரு, எடுத்து வாசிப்போம். யோபு 29:3 எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 29:3 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யார் அருளின வெளிச்சத்தினால், நம் தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தினால். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, மரண இருள் சூழ்ந்தது, சஞ்சலத்தினால் என் கண்கள் இருள் அடைந்தது. இப்படிலாம் இருள் நிறைந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில காணப்பட்டாலும் அவர் அருளின வெளிச்சத்தினால இந்த இருள் எல்லாம் கடந்து போனேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இருள் நிறைந்திருந்தாலும் சரி, இப்படி பலப்பட்ட வேதனைகளினால இன்னைக்கு உங்க கண்கள், இருதயம், வாழ்க்கை இருள் அடைந்தது போல காணப்படுகிறது. என்ன இருக்குன்னு தெரியல, எதிர்காலமே கண்களுக்கு தெரியல, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, இருளா என்னை சூழ்ந்திருக்கிறது போல நீங்க காணப்பட்டாலும் யோபுவின் வாழ்க்கையை மாற்றின தேவன் அவர் வெளிச்சத்தை அருளி இருளை கடக்க பண்ணினார் என்றால் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் தேவன் உதித்து உங்க இருளை கடந்து போக பண்ண கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. நம் தேவன் அவருடைய பிள்ளைகள் இருளில் இருப்பதை கர்த்தர் விரும்பல, அவர்கள் வெளிச்சத்தை அனுப்பி அந்த இருளில் இருந்து கடந்து வரும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் எழுத, சங்கீதம், தாவீது சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான இருள் வந்தது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 143:3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
சங்கீதம் 143:3 வசனத்தை தாவீது ஒரு இருளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இங்க தாவீதுக்கு வந்த இருள் எதனால வந்துச்சு? சத்துருவினால இருள். அவன் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு, நிம்மதியாய் இருக்க முடியாதபடிக்கு, எப்பொழுதும் சத்ருவால பின்தொடர்ந்து அசத்ருவின் நிமித்தமாய் இப்ப அவர் என்ன பண்றாரா? இருளில் இருக்க பண்ணுகிறார். இதுதான் தாவீதனோட நிலைமை. நிறைய நேரத்துல பலவீனத்தினால ஒரு இருள் வரும், நமக்கு வேதனையினால வரும். அது மாத்திரம் இல்ல, தாவீதுக்கு வந்தது போல சில சத்ருவினால நமக்கு ஒரு இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். நித்தமும் இருளில் உட்கார வைப்பாங்க. நம்ம முன்னேற விடாம, நம்ம வாழ்க்கை நிம்மதியாய் வாழ விடாம, நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஜெயமான பாதையில நாம நடக்க விடாம, இருளின் நிமித்தமாய் சத்ருவின் நிமித்தமாய் இங்க தாவீது என்ன பண்றாராம்? இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆனா அப்படியே கர்த்தர் விட்டுல தாவீத, அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என் விளக்க எரிய பண்ணுங்கப்பா. நான் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 18:28 எடுத்து வாசிப்போம். அங்க என்ன சொல்றார் தாவீது? ஆண்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல இருந்த அந்த விசுவாசத்தை நிமித்தமா இப்படியே வாழ்க்கை போயிடாது. எப்பவுமே சத்ரு இருள் இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடாது. கர்த்தர் இருக்கிறார், ஒளியான தேவன் இருக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். உன் இருளை நிச்சயமாய் கர்த்தர் வெளிச்சமாக்குவ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நோக்கி அன்றைக்கு தாவீது ஜெபித்த பொழுது சங்கீதம் 36:9 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 36:9 வசனத்துல எடுத்து, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் இவர் வாழ்க்கையில, தாவீதினுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காண செய்தார். ஹல்லேலூயா. அவர் விளக்கை கர்த்தர் எரிய பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இருளிலே விட்டுல, வெக்கப்பட விடல, அப்படியே குன்றி குறுக கர்த்தர் விடல. அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை கொடுங்கப்பான்னு தாவீது ஜெபித்த பொழுது அவருடைய வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருளான சூழ்நிலைகளை அகற்ற கர்த்தர் விரும்புகிறார். இருளான பாதையை நீங்க கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம நீதிமானா இருக்கணும், செம்மையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அவருடைய வார்த்தையில நடக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு யோபுக்கு செய்தது போல, தாவீதுக்கு செய்தது போல, அவங்க வாழ்க்கையில இருள் இருந்துச்சு, அதிலே முடியவில்லை, கர்த்தர் அந்த முடிவை பிரகாசமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட முடிவையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவார், ஒரு வெளிச்சத்தை காண செய்வார், ஒரு பிரகாசத்தை காண செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மங்கள நிலைமையில நம்ம இருக்கலாம், பிரகாசமற்ற நிலைமையில இருக்கலாம். எப்ப என் விளக்கு அணையும் தெரியலையே அப்படி நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒளியான தேவன், அவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி. கர்த்தர் உன் இருளை நிச்சயமாய் வெளிச்சமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், நம்ம யார்? அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுறோம், அவருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி, ஏன் இருள் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இருளில் இருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்கு வரணும், அதுக்கான காரியங்களை நம்ம பார்த்தோம், அதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறத நம்ம பார்த்தோம். நம்ம வெளிச்சத்தை பெற்ற நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்து வாசிப்போம் மத்தேயு 5:14 வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:14 வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுத்துறாரு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுறாரு, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கையை ஒளி வீசும்படிக்காய் செய்யறாரு. எதுக்காக கர்த்தர் நம்மளை வெளிச்சமாய் மாற்றுறாரு? நாம உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தி 100 மெழுகுவத்திக்கு மேல என்ன பண்ணும்? பத்த வைக்கும். ஒரு மெழுகுவத்தி போதும், அநேக இடத்துல வெளிச்சத்தை கொடுக்க அது போதுமானதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசத்தை கொடுத்துருக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றால், நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார் என்றால், நம்ம வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை வெளிச்சமாய், நம்மை வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மறைந்திருக்கிறது அல்ல, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்க இடத்துல சொல்லப்பட, ஜனங்க கார் இருள ஜனங்க இருக்கிறாங்க, இருளான உலகத்துல ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வெளிச்சத்தின் அண்டையில வரும்படிக்காய் கர்த்தர் நம்மை வெளிச்சமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ஒளி வீசும்படிக்காய் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5:8 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5:8 எடுத்து வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா? முன்னாடி நம்ம இருள்ல இருந்திருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சத்தை பெற்று கொள்ளும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்கணும்? மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும்படிக்காய், மற்றவர்களும் அந்த ஒளியின் இடத்திற்கு வந்து சேரும்படிக்காய், ஒரு பிரகாசத்தை கொடுக்கிற நபராய் நம்மை உலகத்துக்கு கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு காலத்துல நல்ல ஆண்டவருக்காக நான் நல்ல வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட இருள சிக்கி கொண்டிருச்சு, இப்படிப்பட்ட காரியங்களை நான் அகப்பட்டு கொண்டேன், இல்ல இப்படிப்பட்ட இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, இப்படிப்பட்ட காரியங்கள் பலவீனங்கள் என்னோட வாழ்க்கையில இருளாய் வந்து விட்டது என்று நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விளக்கை அவர் எரிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், உங்களை உண்டாக்கினதின் நோக்கமே நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தனித்தனியா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருக்காக ஒளி வீசும் நபராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சத்தை பெற்ற நாம மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கத்தக்கதாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் வாழ கர்த்தர் நம்ம விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயாவின் புத்தகம் 60:1 எல்லாருக்கும் தெரிந்தபடி ஏசாயாவின் புத்தகம் 60:1 எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும். இந்த நாட்கள்ல நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்ல முடியாது. அடுத்து என்ன நடக்கும், என்ன காரியங்கள் எப்படி செய்யணும், நம்ம வாழ்க்கை எப்படி போகும், எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் நம்ம அந்த நிலையில மங்கி விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒளியை எழும்பி பிரகாசிக்க செய்யவே கர்த்தர் விரும்புகிறார். காரணம், நம்ம தனியா இல்ல, அது நம்மளுடைய ஒளி கிடையாது, அவர் கொடுத்த ஒளி, அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படிக்காய், இருளில் இருக்கும் ஜனங்களை அந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய் இந்த நாளில நாம் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்று யோபுவுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை கட்டளையிட்ட தேவன், தாவீதனுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை கட்டளையிட்ட தேவன், அது மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையில யூதர்களுக்கு பல நெருக்கங்கள் இக்கட்டுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் அவங்க இருளான சூழ்நிலையில பிரகாசத்தை கட்டளையிட்ட தேவன், வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் சத்துருக்களினால் வந்த போராட்டங்கள் பலவீனங்கள் இப்படிப்பட்ட இருள் எல்லாம் அவங்களுக்கு முன்பாக சூழ்ந்து கொண்டாலும் அந்த இருளிலிருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார் என்றார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராயிருக்கார். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம், ஆண்டவரிடத்தில் அநேகரை கொண்டு வருவோம், கர்த்தர் ஒளியா இருக்கிறார். நம்ம வாசித்தது போல உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதில்லை,
உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹலேலூயா. எவர் லாஸ்டிங் லைட். எப்பொழுதும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நித்திய வெளிச்சமாய் எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஒளியான தேவனாக இருக்கிறீங்க. நீங்க மெய்யான ஒளி அப்பா. ஆண்டவரே வேதமே வெளிச்சமாய் இருக்கிறது. ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாய், ஆண்டவரே நாங்க ஒரு நீதிமானாய் செம்மையானவர்களாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த ஒளி எங்களுக்குள் பிரகாசிக்க பண்ணுகிறீங்களே, அதுக்காக நன்றி. ஒளியை பெற்ற நாம் இப்படியே இருந்து விடாதபடிக்கு கர்த்தருக்காக எழும் பிரகாசிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை இருளுக்குள்ளாக இருந்திருப்பாங்க என்றால், பலவீனங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், வேதனைகள் இருக்கும் என்றால், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வெளிச்சம் அங்க வாழ்க்கையில உண்டாக வேணுமாய் செபிக்கிறோம். வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். எல்லா மகிமை உமக்கேப்பா. உங்கள் நாமத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமேன். நேரம் நாம் அருமையான செய்தியை நாம் கேட்டோம். ஆமேன். தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஆமேன். ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். நம்ம அப்படியே நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாமும் உயர்த்தப்படட்டும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இங்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம அப்படியே நாம் சேர்ந்து சொல்வோமே, நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலோடும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்போதும் இருப்பதாக. ஆமே, ஆமே, ஆமே. ஹலலூயா, ஹலலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் AG சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.